மயில் வீடு பூட்டி இருக்கு. அதுக்கு ஏய் பையில என்ன பத்திரிக்கை? யாருக்கு? கீழ் வீட்டு லாவணியா அக்காக்கு. அப்படிலாம் ஒருத்தையும் கிடையாது, கீழ் வீடு காலியாத்தையா இருக்கு. சாரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுறீங்க. யாரு சொல்லியிருப்பா? பாஸ் தம் அடிப்பீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, அடிப்பேன் சார். இருக்கா? இருக்கு சார். இருந்தா ஒன்று கொடுக்கறது. உங்க பேர் என்ன? ஜெமினி கணேசன் சார். ஐ அம் சூர்லி ராஜன். நைஸ் டு மீட் யூ சார். என்ன விஜயஜம் பாஸ்? எனக்கு கல்யாணம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். எங்க இருந்து வர்றாப்ல? சென்னை சார். நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து 3 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்து கேள்விப்பட்டு பூட்டிதான் இருக்கு. ஹவுஸ் ஓனர் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவாப்புல. அவங்க எப்போ குடி இருந்தாங்க? 6-7 வருஷம் முன்னாடி. கன்ஃபார்ம் கீழ் வீட்டில் தான் குடியிருந்தாங்களா? ஆமாம் சார். நீங்கள் குடியிருக்க இதே வீட்டில் அப்போ நாங்கள் குடியிருந்தோம் சார். நெய்பரா? அந்த அக்கா பேர் என்ன சொன்னீங்க? சோனியாவா? லாவண்யா சார். சரோஜக்கா அக்கா. ஆ சார், அந்த அட்ரஸ் சொல்லியண்ண. சரோஜக்கா. வீடு மாறிட்டானோ, சிக்க மாட்டேன்றானே. என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஐடி சார். வாச பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க. ஐடி ஐங்கறீங்க? ஐடி இல்ல சார், ஐடி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். கம்ப்யூட்டர் சாப்பிறீங்களா? பாஸ், நீங்க வேற ஏதோ டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லையே? ஆ இல்ல சார். சார் என்ன வேலை பாக்குறீங்க? புரியலையே சார். காசுக்காக சம்பவம் பண்றது கருப்பு குல்லா. நீங்க கூலி படியா சார்? பாஸ், ஃபர்ஸ்ட் பழக்கத்துக்காக தான் பண்ணது, அப்புறம் அதுவே பழகி போய் பணத்துக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிட் டவுன். 2 வீடு தள்ளி ஒரு கடை இருக்கு, அங்க வேணா போய் இவங்களை பத்தி விசாரிச்சு பாக்குறீங்களா? விசாரிச்சிட்டேன் சார். எத்தாப்புல வீட்டுல கூட கேட்டேன் சார், யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரே வழி வீட்டு உனக்கிட்ட வேணா போன் பண்ணி கேப்போமா? ஓகே சார். ஜவந்த்ரி 5. என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? உங்க செல்ல கால் பண்ணுங்க. நம்ம நம்பர்ல சீக்ரெட் நம்பர், வாண்டட். ஜவந்த்ரி 5 AA 491. வருது. உச்சாச்சா போயிருப்பேன், திருப்பி தட்டி விடுங்க. இருக்கு சார். செத்து கித்து போயிருப்பானோ. சரி, வீட்டு ஒன்று அட்ரஸ் தரேன், திருமங்கலம் தான். பஸ்ஸை பிடிச்சி போய் பாத்துருங்க. அவ்வளோ டைம் இல்லை சார். ராத்திரி 8 மணி திருப்பி பஸ் ஏறுறதுக்குள்ளே அட்ரெஸை கண்டுபிடிக்கணும், பத்திரிக்கை போய் கொடுக்கணும். ஒரு கார் வாடகைக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா? காரா பாஸ்? மதுரைக்குள்ளே காருக்கெல்லாம் குள்ள காசு கேட்பாங்க. என்ன சார், மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், கார் வாடகை கூட தர மாட்டேன். சார் தப்பாக நினைக்கலண்ணா, என் கூட வந்து அட்ரஸ் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார். உதவினா உசுரை கொடுப்பாங்க மதுரைக்காரங்க. ஒரு அட்ரஸை காட்ட மாட்டோமா? என்ன பகலில் சாதாரணமாக வெளியில் வர்றதில்லை, நீங்கள் கார் பிடிக்கனால வர்றேன். நம்ம மாமா ஒருத்தர் கோரிபாலத்தில் ட்ராவல்ஸ் வச்சுருக்காப்புல, நம்ம விசுவாசி தான். போன போட்டோம்னா கட் பண்ணுறதுக்குள்ள வந்து நிற்பாப்புல அவர் நம்பரு. ஆ சொல்லுங்க சார். மாமா,
ஆண்டாயா சொல்லி பேசுறேன். சொல்றா கடங்கார நாய. என்னடா இழிப்பு. ஒன் மினிட் வந்துடுறேன். சொல்றா பளிங்கு மண்டியா. 1000 ரூபாய் கடை வாங்கி 6 மாசம் ஆச்சு. ஆலயம் காணும் பேரையும் காணும். ஏய் அதே வீட்டுலதான் யாருக்கேன். இப்பதான் இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணாப்ல, அவர்கிட்ட ஒரு 3000 ரூபாய் கடை வாங்கிருந்தியா. அதை வாங்கிட்டு போகலாம்னு உன் வீட்டுக்கு வந்தாப்பிளையா. வெளியே சூர் இருந்துச்சாம், சிகரெட் நாத்தம் வர அடிச்சுதான். ஏன் என்னவா போன வீட்டுக்கு வந்த உன் பேர சொல்லி கூப்பிட்டானோ. நீ வெளியே போயிருக்கணும் பொம்பளை குரல் கேட்டுச்சோ. சந்தேகப்பட்டு சாவி ஓட்ட வழியா பார்த்தானோ. உள்ள உன் பொண்டாடி நைட்டியா மாட்டிக்கிட்டு பொம்பளை குரல்ல பேசிருக்க. சொல்லே அவர் வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காரு. ஏய் அது அவன் தானையா. 5 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்து பார்த்த கதவு புற எச்சு ஊத்தி போச்சுட்டு போயிருக்கானையா. அனையம்மா வேணுமே வீட்டு பக்கமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கால ஒரு நாள் அவன் வந்து என்ன கையுங்களும் பிடிச்சு விட்டாயா. என் கழுத்துலடா குடுத்த கடனை திருப்பி கேட்ட கழுத்தறுத்து செத்து போயிருவேன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் சிக்கவல்ல. இப்ப எல்லாம் கதவை தட்டுனால கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு திறக்கிறது. உன் குடலும் உன் பொண்டாட்டி எப்படிதான் வாழ்றாலும். வேணா நீ வந்து வாழு. ஏய் மாப்பிள்ளா. பின்னன்னையா என் பொண்டாட்டி அவங்க ஆத்தா விட்டு கோச்சிட்டு போய் 6 மாசம் ஆச்சு. ஏய் மாமா. கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஆனா எதுக்கு கலங்கவே மாட்டேன் இந்த சுருளிராஜன். சரி மேட்ருக்கு வரேன். அட்ரஸ் தேடி வந்து ஒரு ஆடு சிக்கி இருக்கு, அது திருமங்கலம் போகணுமா. உன் டிராவல்ஸ்ல இருந்து கார் வேணும். வாடகை எவ்வளவுன்னு சொல்லு. 1500 ரூபா வாங்குற மாப்பிள்ள. உனக்கு தர வேண்டிய 1000 சேர்த்து 2500 ரூபா வாங்குறோம். ஓகேவா. வெயிட்டிங். பஸ் வண்டி 10 நிமிஷத்துல கிச்சன் வந்துடும். நச்சு நேரி போயிட்டே இருக்கிறோம். ஓகே சார். குளிச்சிட்டிங்களா? குளிச்சிட்டேன் சார். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்தாங்க சூப்பர் செல்லாக வச்சுருக்கீங்க, பாடி கட்டி உட்காந்துட்டு இருங்க. யாரும் கதவை தட்டினா திறந்து இருந்து விட்டுறாதீங்க. என்ன பஸ் பாட்டை சத்தமாக கேட்பீங்க பார்த்தா நீங்கள் மட்டும் கமுக்கமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன படம் சூது கவ்வும் நல்லா கவ்வும் பாத்தீங்களே என் மாமன தீயா இருப்பியா. அவன் வெறும் சுல்தான் இல்ல, சுல்தான் கட்டப்பா. சன் ஸ்கின்ல பட்டு சென்ற கருப்பாயிடும் சார். கத்திய மறந்துட்டீங்க. குட். நல்ல வேலைக்கு பாசு, மதுரைக்குள்ள என்ன மாதிரி ஆளெல்லாம் ஜட்டி இல்லாம கூட போவேன், கத்தி இல்லாம போகவே முடியாது. பாச கண்ணாடியோட பாக்குறப்ப காமெடிய மாதிரி இருக்கீங்க. கண்ணாடியை காட்டுங்க, கத்தா நாய மாதிரி இருப்பீங்க. நீங்க சொன்ன சரிதான் சார். என்ன மாப்பிள்ள எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு மாமா. டெய்லி 2 வாழைப்பழம் சாப்பிட்றேன். என்னமாமா வண்டிக்குள்ள ஏறின உடனே பிரியாணி வாசம் தூக்குதே. நீ வண்டியில ஏறின உடனே பித்தளை வாசம் தூக்குதே. பித்தளையா? அதான் கழுத்து நிறைய தொங்க விட்டுருக்கீல. நீ ஒருத்தன் போதுமையா? ஹலோ பாசே சார். நீங்க கழுத்துல ஏதோ போட்டிருக்கீங்களே, அது தங்கமா வெள்ளியா? அதுக்கும் மேல சார் பிளாட்டினம். ஓ அடகு வைக்க முடியுமா? முடியாது சார். அப்புறம் எதுக்கு கழுத்துல போட்டிருக்கீங்க அத? மாப்பிள்ள வெப்பன்ஸ் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டாரு சார். மறக்க மாட்டானே. போட்டும் போட்டும் போ. பாசே மாத்திரக்குள்ள நாட்டுக்கோழி முட்டை தோசை ரொம்ப ஃபேமஸ் பாசு. மாப்பிள கோடார் கடை கறி தோசை அதோட ஃபேமஸ் மாப்பிள. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தாங்க. தேங்க்ஸ். டிஃபன் சாப்பிடலாமா சார்? ஏய் அது பல்லு குத்துற குச்சியா, அதை போய் திண்டுகிட்டு இருக்க. சார் பில் சார். ஹலோ முதல்ல பாஸ்க்கு டிஷ்யூ பேப்பரை கொடுங்க. என்னது டிஷ்யூ பேப்பர்? ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ்.
சார் பில் சார் சார் நான் கொடுக்குறேன் சார். மாப்பிள்ள வெட்டியில் பாக்கெட் இல்லை. நீ புத்திரியா? பரவாயில்ல சார், நானே கொடுக்குறேன். நான் பா சார், எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், நாங்கள் டிப்பன் கூட வாங்கி தரக்கூடாதா? இது உங்கள் பர்ஸ் சார், நீங்களே கொடுங்க சார். அதுக்கு இல்லை, பரவாயில்ல சார், மற்றவங்க பர்ஸில் கை வச்சு பழக்கல்ல. இந்தாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. யோ சாப்பிட்ற இடமையா, என்ன பண்ற? ஏப்பா மாப்பிள்ள சார், பேலன்ஸ் அங்கே. என்ன பாஸ் எனக்கு தெரியும் சார், நீங்கள் காலையே பர்ஸ் உங்கள் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. பாஸ் உங்கள் கார் பாச்சு, ஜெமினி கணேசன் பேர் வச்சது. உங்களுக்கு எம்ஜன் வச்சிருக்கேன்னு பாஸ். அவர் ஒரு ஆள் தான் யார்கிட்ட பணையிலே தேடி பண்ணி கொடுப்பாரு. கொண்டா கிளம்பு. தேங்க்யூ சார். வாங்க போய் தம்மா போடுவோம். செலவு காய்ச்சி காலமணி கழுத போடா மாப்பிள்ள. யோ பாய் சார், வணக்கம் சார். சுருளியை பார்க்கவே முடியல, அவன் மட்டும் என் கண்ணில் சீக்கட்டும். என்கவுண்டர் தான் சொல்லி வை. என்னையா புரியுதா? பார்த்தா சொல்லு. சரி சார், பார்த்தானா சொல்லி வைக்கிறேன் சார். ஏன் சார்? மேடம் வேண்டியவங்களா? ஆமா. ரொம்ப வேண்டியவங்களா? ஆமா. எனக்கு தான். ஹாய் பேபி. சொல்லு பேபி. தெரி பேபி. ஹாய் பேபி. அவன் மாதிரி தெரியலையே. நீங்க அந்த புஷ்பா புருஷன் தானே? கொக்கா புருஷன் போடுங்க பாருங்க பாஸ். இன்னைக்கு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும், பத்திரிக்கை வைக்கணும், ராத்திரி நிம்மதியா நீங்க பஸ் ஏறீங்க சரிதானே? ஆமா ஆமா. அந்த கீழ் வீட்டுக்காரங்க உங்களுக்கு என்ன வேணும் சொன்னீங்க? லவர் சார். என்ன சொன்னீங்க? லவர் சார். காலையில் அக்கான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமாம் சார். என்ன பாஸ், எல்லாரும் அக்கா மாலதான் லவ் பண்ணுவாங்க, நீங்கள் அக்காவையே லவ் பண்ணேன்னு சொல்கிறீங்க. ஒரே குழப்பமாக இருக்கே சார். எனக்கு உங்களை இன்றைக்கி தானே சார் தெரியும். ஆமாம். பார்த்ததும் என் பழைய லவருக்கு தான் நான் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு உங்ககிட்ட நான் எப்படி சார் சொல்லுது? பாயிண்ட் பாஸ், பாயிண்ட் பாஸ். ஆனால் பழைய லவருக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது புதுசாக இருக்கேன். பழசு தான் சார். நீங்கள் ஆட்டோகிராஃப் படம் பார்த்துட்டீங்களா சார்? ஆமாம் தம்பி, நானும் அப்படி தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்தோம். ஏய் நம்ம என்ன புரிச மாட்டாட்டியா? நான் பார்த்தேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் மூணு நாளைக்கு முன்னாடி தான் சார் பார்த்தேன். ரொம்ப லேட். அந்த படத்தில் ஹீரோ அவரோட பழைய லவரை தேடி போய் பத்திரிக்கை கொடுப்பார் பார்த்தீங்களா சார்? இருங்க இருங்க, அதே மாதிரி இப்போ உங்கள் பழைய லவரை தேடி பத்திரிக்கை கொடுக்கணும்னு வந்திருக்கீங்க அதானே? ஆமாம் சார். ஆனாலும் நான் அவளை அக்கா தான் சார் கூப்பிடுவேன். தம்பி மாப்பிள்ளை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க தம்பி. அது ஒரு பெரிய கதை சார். பாஸு, நாங்கள்லாம் கோயில் திருவிழாவில் வள்ளி திருமணம் நடத்திய விட்டிய விட்டியாக பார்த்துட்டு விடுந்ததுக்கப்புறம் ஓன்ஸ் மோர்ன்னு கேட்குறவங்க. ஏன்னா திருமங்கலம் போகிறக்குள்ளே உங்கள் பிளாஸ் பக்கம் சொல்லிட மாட்டீங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா? சொல்லுங்க கேட்போம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குடியிருக்கிற அதே வீட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம் சார். குடி வந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீ போ, நான் வரேன். ஏ சரி, சும்மா விடக்கூடாதரா? டமாட்டாங்க போல. இங்கதான் இருக்கியா? எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாங்களே. நில்றா, நீயும் லாவணியும் பழகிறத பார்த்தா அக்கா தம்பி மாதிரி தெரியலடா, லவ்வர்ஸ் மாதிரி தெரியுதுடா. தெரியுதானே? என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? தப்புடா. இல்ல என்னன்னு தப்பு? அக்காவை லவ் பண்ற தப்புடா. தப்புதானே? ஆனா லாவணியம் தான் எனக்கு அக்கா இல்லையே. நாங்க உன அக்கா தானே கூப்பிட்டு சொன்னோம். நீங்க கூப்பிட சொன்னீங்கன்னு நானும் கூப்பிட்டேன், ஆனா அவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் லாவணியா பின்னாடி 4 வருஷமா நாயா பேயா சுத்திக்கிட்டு இருக்கோம்டா. ஆனா ஒரு வாட்டி கூட எங்களை திரும்பி பார்த்ததே இல்ல தெரியுமா? பார்த்துட்டாலும் ஒருவேளை சூப்பர் பொண்ணு சார், பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இவதான் என் தேவதைன்னு. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த லாவண்யா தேவி இல்ல? ஏன் சார், ஒருத்தனை சுத்தி ஒரு தேவதை தான் இருக்கணுமா? ஒரு 2-3 தேவதை இருக்கக்கூடாதா? பிரியா
பா பிரியான் பேர் வச்சதால தான் பிரிஞ்சிட்டோம் போல சார். பேபி குயிக்னு பேர் வச்சிருந்தா பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா? இதோட நிறுத்திக்கப்பா. இதோட நிறுத்திக்கிறேன்ப்பா. அடடே வாங்க வாங்க, நல்ல முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கீங்க. பைலபை, பிரபல ஜோதிடர் உதகை உலகநாதன். இது என் பேரு, உங்க பேரு? பென்னிக்விக். பென்னிக்விக், தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. நீங்க என் வீட்டுக்கு குடி வர்றது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பியாருன்னு சொல்லவே இல்லையே. என் பையன் தான், பார்க்கறது ரொம்ப சாந்தமா இருக்காரு, நல்லா படிப்பார் போல இருக்கேன். கிளாஸ்லேயே இவன் தான் ஃபஸ்ட்டு. எப்படி கரெக்டாக சொன்னா? அதான் உதய உலகநாதன். ஆமாம் சார். இந்த பொண்ணு யார்? மை டாட்டர். ஐயோ, பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்கள். என்ன சார் நீங்கள் பொண்ணை வீட்டை பற்றி கேட்டீங்க, நான் வீட்டை பற்றி சொன்னேன். பொண்ணை பற்றி கேட்டு பொண்ணை பற்றி சொல்லியிருப்பேன். என்ன வந்தோன்னு பொண்ணை பற்றி கேட்குறாரு, புரியலையே. கையில் என்ன கவர் சார்? பக்கத்தில் உள்ள ஒரு கல்யாணம், இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்க. யூ டோன்ட் மைண்ட், அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு கவர் மட்டும் எனக்கு தரீங்களா? அதனால என்ன, கொடுத்தா போச்சு, இந்தாங்க. தேங்க்ஸ் சார். எது கேட்டீங்க? பின்னாடி யூஸ் ஆகும். மாணவியை கவரில் வச்சு தருவாரோ? உங்கள் போர்ஷன் பின்னாடி இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள். சரிங்க சார். நல்லது, தேங்க்ஸ் தேங்க்ஸ். வாங்க வாங்க வாங்க. இவர் பேர் ஜெமினி. நேத்துதான் எங்க வீட்டுக்கு கூடி வந்தாரு. இன்னில இருந்து நம்ம காலேஜ் ஜாயின் பண்றாரு. என் ஃப்ரெண்ட் தான். பிரியா, நீ பசங்க கூட பழக மாட்டியே. நானும் தாங்க. என்ன சாப்பிடுறீங்க? பீட்சா, சாண்ட்விச், பர்கர், உளுந்து வடை கிடைக்குமா? உளுந்து வடையா? ஆமாங்க, நடுல கூட ஓட்டையா இருக்குமே. அதெல்லாம் இங்க கிடைக்காது. கிடைக்காதா? பருப்பு வடை மிச்சர் வேணா கிடைக்கும், சாப்பிடுறியா? மிச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு நிமிஷத்துல என்ன சொல்லி இருப்பேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையோ, நான் தெரிஞ்சாகணும். இல்லைன்னா மண்ட சுடையும் மூளை அப்படி இலைய காது வழியாக வந்துடும் போல இருக்குது. வாங்க, அந்த ஒரு நிமிடத்தில் நடந்தவை என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வோம். போலீஸ் கேஸா? நாங்கள்லாம் ஏழாப்பு படிக்கிறப்பவே போலீஸை போடானு மில்ட்ரிய வாடானு பட்டனை கழுத்தி விட்டு பட்டா கத்தி மாதிரி நின்னவங்க, பட்டா கத்தி பட்டா கத்தி பட்டா கத்தி மாதிரி அப்பவே நின்னவங்க. ஆனால் ஒன்றுடா தம்பி, ஒரு மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை சேஞ்சாம்னு சொல்லுவாங்க. ஓ லவ்வர்ஸ் எல்லாம் எக்ஸ் லவ்வர்ஸா மாற காரணம் அந்த ஒரு நிமிஷம் தான். அதுக்கு எவன் காரணங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். குச்சனூரா? குச்சனூர் ஜனீஸ்வர பகவான் அவன் தான். உச்ச மண்டியில் அப்படி குடிசோ போட்டு வாழ்ந்திருக்கேன். எல்லாரும் 7.5 வருஷம் படுத்தி எடுப்பேன், உன்னை ஒரு நிமிஷமா படுத்தி எடுத்திருக்கேன். தாயே மீனாட்சி கும்பிட்டுக்க. ஆசிரமரகாயா இது எல்லாமே நான் தான் பேசியிருந்திருக்கேன். இப்போ கூட நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
இவன் எப்படி என்ன பேசுவான்? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பென்னி சார், மிஸ்டர் பென்னி சார், என்ன ப்ராப்ளம்? என் பொண்ணுடைய வாழ்க்கை காப்பாத்துங்க. என் குடும்ப மரியாதையே போயிடும் போல இருக்கே சார். என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பையன் என் பொண்ணை கூட்டிட்டு ஓடிடா சார். காலையில கால் விழுந்த போதே நான் யோசிச்சிருக்கணும், அவன் என்னையவே கண்ணை கட்டிட்டேன். புரியலையா சார்? உங்க பொண்ணுதான் என் பையனை கூட்டு ஓடிருப்பா. அப்படின்னா உங்க பையன் ரொம்ப நல்லவன் சொல்றீங்களா? இல்லவே இல்லையே, அவனுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியும். கல்யாணம் பண்ண பிடிக்காத. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சொல்றேன் சார், நான் ஒரு தீவிரமான ஜெமினி கணேசன் ரசிகன் சார். அவர் மேல இருந்த பிரியத்துல என் பையனுக்கு ஜெமினி கணேசன்னே பேர் வச்சேன். அவனும் வளர வளர ஜெமினி கணேசன்னா யாருப்பா யாருப்பான்னு கேட்டான். ஜெமினி கணேசன் எனக்கு பிடிச்ச சினிமா நடிகர். அவர் காதல் காட்சிகள் அப்படி நடிப்பார் இப்படி நடிப்பார்னு ஆசையாசையாக சொல்லி வளர்த்தேன் சார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் சொன்னதையெல்லாம் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு காதல் மன்னனாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டான்னு. அது தெரிஞ்சு நான் கண்டிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவன் கூட பேசுகிறதே நிறுத்திட்டான். எதிரியாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எங்க இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. என்ன கேட்டி புருஷன் நம்புறீங்க? பிள்ளையில தான் நம்புறீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? எப்படியாவது என் பொண்ணுடைய வாழ்க்கை காப்பாற்றுங்க சார், ப்ளீஸ். ஒரு நிமிஷம். ஜூனியர் சொல்றதெல்லாம் கேக்குறப்ப தலை வெண்ணு வெண்ணுன்னு தெரிக்குதுமா. அண்ணா அண்ணா, ஒரு முள்ள இன்னொரு முள்ளால தானே எடுக்க முடியும். மத்தியானம் அடிச்ச சரக்குல ஒரு கட்டிங் பாக்கி இருக்கு, அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மண்டை வலி. போடா. உங்க நல்லது தானே சொல்றேன். போடா. நான் சொல்லி நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? என்னைக்கு கேட்டீங்களாவா? பல வருஷம் பழகினவே மாதிரி சொல்லிட்டு போறேன். அண்ணே, இப்பதான் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். திரும்ப வந்து இப்படி நிக்கிறானே இவனை. உங்களுக்கு எவ்வளவு நாள் அண்ணே பழக்கம்? இன்னைக்கு தாமா. ஓ, உங்களை பார்த்த 10 நிமிஷத்துலயே நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லிருப்பானே. பார்த்த உடனே சொல்லிட்டாமா. பார்த்துனே அட்ரஸ் காட்ட வந்த உங்களையே அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். ஃப்ராட் பையன். யாரு பார்த்தேல? எங்கிட்ட வாழ ஆட்டினு வச்சுக்கவே வாடான்னு கூப்பிட்டு பக்கத்துலயே குத்தி கொடை மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிருவேன். ஃப்ராடு பையன் பேச்ச கேட்டு ஒன்ன போய் தப்பா நினைச்சிட்டேமா. கிளம்புறீமா? ஐயோ, சொல்லினே. கரண்ட் சாக்கு அடிக்கிறப்ப கூட காலரை தூக்கி விட்டு போவேண்டா. நீ உடுக்கிற ஒவ்வொரு சாக்கும் தாங்க முடியலடா.
எங்கடா இருக்க அந்த தேவி? டேய் டேய் சொல்லிட்டு போடா, மண்டை வெடிச்சும் போல இருக்கடா. எங்கடா பார்த்த அந்த தேவிய? இங்க தானே பார்த்தேன். இங்க தானா? உங்க செல்போன்ல தானே பார்த்தேன். பயல, ஏன் சொல்லலையா? என் செல்ல என் பொண்டாட்டி ஜரோஜா போட்டவ தவிர வேற யாரு போட்டவ இருக்காதேடா. டேய் இவள்லடா உன் தேவி, இவ இவ இல்லடா, இவ என் சரோஜாடா, என் பொண்டாட்டி, ஓ அண்ணி. இவ தானே என் தேவி, சரோஜா தேவி. உங்க தலைமையில என் கல்யாணம் நடக்கிறத நினைச்ச சந்தோஷமா இருக்கே. தம்பியா இருந்தே? யா வாரிசு. அப்படியா? தம்பி உங்க பேர் என்ன? அஜித் குமார். அஜித் குமார், நைஸ் நேம். இல்ல அங்கிள், என் பேரு கணேசன். கவுத்து விட்டானே. என் பேரு தான் உனக்குமா? இது யாரு? லிஸ்ட்ல இல்லாத ஆளா இருக்கேன். இது யாரா? லாவண்யா தேவி, அம்ருதா நேஹா. என்னிக்கிட்டு போறேன்? மேகா. டேய் இது எப்படா?